ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, லியோ மூவியில் தளபதி இமேஜை வச்சு ஒரு ஃப்ரேமில் காட்டியிருப்பாங்க, ஆட் பண்ணி அந்த ஃப்ரேமில் நம்ம ஃபோட்டோவை எப்படி ஆட் பண்ணால் நல்லா இருக்குமான்னு பார்த்து நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு இதுமாரி எப்படி எடிட் பண்ணதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே உங்களுக்கு ரெட் கலர் பட்டனை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் பட்டனை தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ தான் நம்ம இந்தமாரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். ஈஸியான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணி வச்சு அவளையும்
அவளையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது மேட்ச் ஆகலை, இன்னும் கொஞ்சம் கிளியராக பண்ணணும், அதனால நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஃபோட்டோவை கொஞ்சம் கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாரி நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் லைட் லைட்டாக. அதனால் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கங்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதேமாரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை அந்த இதோட ஷர்ட் சைஸு அதுக்கப்புறம் நம்ம இமேஜ் சைஸும் ஒரே அளவுக்கு இருக்கிற மாரி பார்த்துங்க. அதுக்குன்னு ரொம்ப பெருசாக செட் பண்ணிக்கணும், உங்கள் ஃபோட்டோ ரொம்ப பெருசாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டோன்னே அந்த ஃபோட்டோவை நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு சேட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, வேறு எதுவுமே இல்லை, சேட்ரேஷன் அங்கே இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டு லைட்டாக மைனஸில் பண்ணிங்க. உங்கள் ஃபோட்டோ ரேஞ்சுக்கு பொறுத்த அளவுக்கு நீங்கள் இந்த யுகியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கே டெம்போ வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து 4 பாயிண்ட்டையும் தான் நம்ம இதில் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஷேடோஸு ரொம்ப முக்கியமானது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பு ரொம்ப முக்கியமானது, அதில் தான் நம்ம ஃபுல் கலருங்க நம்ம இறக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டெம்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ப்ளூ கலரும் ஒன்று இன்னும் கொஞ்சம் டார்க்கான இருக்கும். இதே வந்து அந்த டெம்பில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்களா, நிறைய கலர் நிறையா தெரியும். இந்த 4 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், முக்கிய சாரி 5 தான் யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம கலர் யுகியில் வந்துட்டுனா உங்கள் ஃபோட்டோ ரொம்ப பிரைட்னஸாக இருந்ததுன்னா இதுமாரி நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கலர் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒன்று பண்ணுவோம் ஃபைனல் டச்சு, அதுதான் மெயினே. அதனால் இப்போ நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு டிக்காய் கண்ண மாரி இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டோடனே திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. அதில் போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜை மட்டும்தான், இப்போ பண்ண போகிறத பார்த்தீங்கன்னா ஃபுல் இமேஜையும் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டெம்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை டார்க் பண்ணிங்க, அதுக்கு கீயை நம்ம செட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ பாயிண்ட்டை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாரி இருக்கும், கொஞ்சம் ஐயா வைக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹைலைட்டில் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேட்ரேஷன் எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக பண்ணிக்கலாம். இதே பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் கரெக்ஷனே தேவையில்லை, அதனால் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோட்டோ அளவுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகிடுச்சு, நம்ம ஃப்ரேமு அதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அங்கே லியோ தாஸ்னு இருக்கும், இதில் என் பேரே நான் எழுதிக்கிறேன் டைப் பண்ணி. அதேமாரி இந்த ஃபாண்ட்டு வந்து உங்களுக்கு நான் டெலிகிராமில் தரேன், எப்படி இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுன்னு. அந்த ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் நேமை நீங்கள் பிக்சர் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்தமாரி ஃபாண்ட்டு வீடியோஸ்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு எப்படி போடலான்னு ஒரு ஷார்ட்ஸ் மாரி வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் ஃபாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க. இதுமாரி இந்த ஃபாண்ட்டு நான் டைப் பண்ணி ஆல்ரெடி பிக்சர் ஆப்பில் வச்சுருந்தேன், இதில் வந்து இந்த என் பேரை நான் டைப் பண்ணி வச்சு அதை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் நேம் இந்த இடத்துக்கு நான் எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் செட் பண்ணிட்டோன்னே அந்த மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டை செட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டுக்கு ஒப்பாசிட்டி லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபாண்ட்டோட அந்த டார்க்னஸ் தெரியக்கூடாது, அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற மாரி இருக்கணும், அப்போ தான் பார்க்குறது நல்லா இருக்கணும். அதனால் அந்த ஒப்பாசிட்டி லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா டார்க்னஸ்ஸை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேலே அந்த ஃபாண்ட்டுக்கு மேலே ஒரு லேயர் மாரி ஆட் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லா குறைஞ்ச மாரி இமேஜ் எல்லாம் நம்ம அதுக்கு மேலே ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதேமாரி இதையும் எரேசர் ஆப்ஷனில் நம்மளுக்கு தேவை பகுதி மட்டும் எரேஸ் பண்ணிக்க வேண்டியதான் தேவையில்லாத பகுதி. இதுவே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னே நம்ம ஃப்ரேமில் நம்ம ஃபோட்டோ கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நம்ம டெஸ்ட்டு நம்ம நேமோட பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்தமாரி நேம் வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதுக்கு போடலாம் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவை அந்த ஃப்ரேமுக்குள்ளே செட் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் இதில் வீடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ மாரி எடிட் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸில் ஈஸியாக வச்சுக்கலாம். அதுமாரி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எப்படின்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் பட்டனை தொட்டு ஆல் நோட்டீஸ் செட் பண்ணிச்சுங்க. இதோட யூஸ்ஃபுல் மெட்டீரியல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணி